ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஜீன் மெனிபுலேஷனால் மனித முகத்தோடு பிறந்த 5 அசாதாரணமான உயிரினங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்ட் 1. வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் 5வது இடத்தை பிரிச்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா டெவில் லேம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டெவில் லேம் அப்படிங்கிறது வேறு இது இல்லை, ஒரு ஆடு தான். இந்த ஆடு பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்திருக்கு. இது பிறந்த உடனே பார்த்திங்கன்னா இது இப்படி விசித்திரமாக பிறந்திருக்கு அப்படிங்கிற செய்தி அந்த கிராமம் முழுக்கவே பரவுது. அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சூனியக்காரங்க, இது ஒரு அரக்கன் அப்படின்னு நினச்சி ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் அவங்க பயந்ததுனாலேயே என்னவோ தெரியல, அந்த ஆடு பிறந்த 2 நாட்களுக்குள்ளேயே செத்துருச்சு. இதில் 4வது இடத்த பிடிச்சிருக்க பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு ஆடு தான். ஆனால் இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த ஆடு மாதிரி ரொம்ப பயங்கரமாலாம் இல்லை, இது வந்து அதுக்கு அப்படியே வேறு லெவலில் இருக்குது. இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா 2016 ஏப்ரல் மாதம் பிறந்திருக்கு. இந்த ஆட்டுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா நாமெல்லாம் சின்னதாக இருக்கீங்க, அதாவது நம்ம பிறந்தப்போ குழந்தையாக எப்படி இருந்திருப்போமோ அதே மாதிரியே இருந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு மனித ஆட்டுக்குட்டியாகவே இருந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆடு பிறந்த உடனேவே மலேசியாவில் சோசியல் மீடியாவில் செம வைரலாக போயிருக்கு. ஆனால் இந்த ஆடும் துரதிருஷ்டவசமாக ரொம்ப நாட்கள் வாழவே இல்லை, பிறந்த சில நாட்கள்லேயே செத்து போயிடுச்சு. வழக்கமாக 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அதே மாதிரி இதில் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடு சுபாக்கா அப்படின்னு ஸ்டார் வார்ஸில் ஒரு கேரக்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட குழந்தை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட முகத்தில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அதோட உதடும் அதோட மூக்கும் தான். ஏன்னா அது கிட்டத்தட்ட மனுஷங்களோடது மாதிரியே இருக்குது. மனுஷங்களோட பிச்சு வச்சா எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குது. இந்த லிஸ்ட்டில் 3வது இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாடு. ஆமாம், மாடு. நம்ம இந்தியர்கள் எல்லாருக்குமே மாடு அப்படின்னா கோமாதா, அதாவது ஒரு தெய்வமாக தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த மாடு அதிர்ஷ்டவசமாக இந்தியாவில் பிறந்திருக்கு. ஆமாங்க, இந்தியாவில் நாம் எல்லோரும் நினைக்கிற மாதிரி இதை ஒரு கடவுளாக தான் மதிச்சிருக்காங்க. இந்த ஆடு பிறந்த உடனேவே ஒரு மனிதர்களோட தோற்றத்தில் இருக்கிறனால இது மகாவிஷ்ணுவோட ஒரு அவதாரமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் பிறந்த உடனேவே இறந்துருச்சு. இது நடந்தது 2017வது வருஷம். நாம் அந்த கடவுள்னு நினச்சிட்டோம் இல்லையா, அதனால் தரிசனம் நிறையா மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக அது ஒரு ஐஸ் பாக்ஸில் போட்டு பத்திரமாக சில நாட்கள் பதப்படுத்தி வச்சுருந்தாங்க. அதையும் நிறைய மக்கள் வந்து தரிசிச்சுட்டு போயிருந்தாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம 2வது பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு ஆட்டுக்குட்டி தான். ஆமாம், இந்த ஆட்டுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் டிஃபார்மிட்டி அப்படிங்கிற ஒரு ஜெனடிக் டிசார்டரோட பிறந்தது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்குட்டிக்கோட முகம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக அலைங்கனாயிருக்கு. அதாவது மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல மூக்கு இல்லாமல், வாய் இருக்க வேண்டிய இடத்துல ஒழுங்காக வாய் இல்லாமல், இப்படி கண் இருக்க வேண்டிய இடத்துல ஒழுங்காக கண் இல்லாமல் கொஞ்சம் கொலகொலன்னு கொலாப்ஸ் ஆன மாதிரி பிறந்தது தான் இந்த ஆட்டுக்குட்டி. ஸோ இந்த காட்டுக்குட்டியும் ஒரு மர்மமான மனிதர்களோட தோற்றத்திலே இருக்கிறதுனால இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். முதல் இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக். இந்த நாய்க்குட்டி வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்கும். ஆமாம், அதிர்ஷ்டவசமாக இந்த நாய்க்குட்டி ரொம்ப நாள் உயிரோடு இருந்துச்சு. இந்த நாய்க்குட்டியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகி அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த யோகி அப்படிங்கிற டாக் ஃபஸ்ட்டு யாருக்குமே தெரியாமல் தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி எலி ஹால் அப்படிங்கிற ஒரு உமன் ட்விட்டரில் போஸ்ட் பண்ண அடுத்த நொடியிலிருந்தே செம வைரலாக உலகத்தில் இருக்க நிறைய மக்களால் பார்க்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த டாக் செம க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற நான் இந்த இடத்த தெரிய வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் வீடியோக்கானது. இது வெறும் பார்ட் 1 தான், பார்ட் 2 வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது, அதையும் மறக்காமல் பாருங்கள். சரி, இதுதான் வீடியோக்கானது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.